வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான சட்னி எப்படி பத்தே நிமிஷத்தில் டேஸ்டியா பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இந்த சட்னி இட்லி தோசை கூட சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் வாங்க தேவையான பொருளை பார்த்துடலாம் நான் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு மூணு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து வெள்ளைப்பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு பத்துக்கலாம் கடாய் சூடானதும் இதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு குருக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நம்ம சட்னி வதக்கவே இல்லை ஸோ அதனால் தாளிப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க சட்னி கூட இந்த தாளிப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கிளறி விடுங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான கார சட்னி ரெடி ஆயிருச்சு இந்த சட்னி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பனியாரம் தோசை இட்லி கூட நல்ல ஆப்டாக இருக்கும் பச்சையாக அரைச்ச பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது நம்ம அந்தளவுக்கு நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துருக்கிறதுனால எந்த ஸ்மெல்லும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்